ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுங்களா இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக கற்றுட்டுருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மக்கள் சமூக நலத்திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஓகே நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முதலாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்து சமூக நலத்திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்த மத்திய சமூக நல வாரியம் வந்து ஏற்படுத்தப்பட்டது இதன் அடிப்படையில் தமிழக அரசு மாநில சமூக நல வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அமைந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஏழாம் நாள் உலக பொது சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பல்நோக்கு சுகாதார பணி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தடுப்பூசி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தமிழக அரசால் விரிவுபடுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பள்ளி மாணவர் நலத்திட்டம் துவக்கப்பட்டுள்ளது குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த குடும்ப நல அறுவை சிகிச்சை திட்டம் துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மகளிர் நலத்திட்டங்களை செயல்படுத்த மகளிர் நலத்துறை ஏற்படுத்தப்பட்டது மகிழ மண்டல் திட்டம் பெண்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கான மூவலூர் ராமமிர்தம் அமை அம்மையார் திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்டது எட்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை ரூபாய் ஐந்தாயிரம் என்று அறிவிக்கப்பட்டது பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தமிழக மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தாட்கோ எனப்படும் ஆதி திராவிடர் வீட்டு வளர்ச்சிக் கழகம் செயல்பட்டு வருகின்றது பழங்குடியினர் நலத்திற்காக தனி இயக்குநகரம் இயக்குநரகம் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்றது முப்பத்தி ஆறு வகையான பழங்குடியினரின் அட்டவணையில் தோடா கோட்டா இருளர் பனியர் மற்றும் காட்டுநாயக்கர் போன்றோர் ஆதிகால பழங்குடியினர் கண்டடி கண்டறியப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடி மக்களின் நலனுக்காக மலைவாழ் பகுதி வளர்ச்சி திட்டம் அதாவது ஹைச்ஏடிபி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தீண்டாமையை ஒழிக்கவும் பழங்குடியினருக்கு எதிரான கொடுமைகளை அகற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பொது உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான கொடுமைகள் தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலும் ஆதரவற்ற விதவைகளுக்கான ஓய்வூதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலும் ஆதரவற்ற விவசாய தொழிலாளர்கள் ஓய்வூதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டும் ஆதரவற்ற மற்றும் எவ்வித வருமானமின்றி வாழும் மூத்த குடிமக்களுக்கு அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் உணவு வழங்கும் பணியை கிராம வளர்ச்சி அமைச்சகம் செய்து வருகிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க